हलो फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முளக்கீரை கூட்டு எப்பவும் நம்ம பருப்பு போட்டு கூட்டு செய்வோம் இந்த கூட்டுக்கு பருப்பு இல்லாம செய்யற கூட்டு இதற்கு தேவையான பொருட்கள் முளக்கீரைய நல்லா கழுவிட்டு பொடியா நறுக்கி வச்சது ஒரு கட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கினது தேங்காய் அரை கப் பச்சை மிளகாய் 2 ஜீரகம் அரை ஸ்பூன் பூண்டு 4 பல் சிகப்பு மிளகாய் 2 கடுகு அரை ஸ்பூன் பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இந்த கூட்டுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய் 1/2 ஸ்பூன் ஜீரகம் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை 2 பச்சை மிளகாய் 4 பல் பூண்டு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு டைம் நல்லா அரைச்சுக்கோங்க இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம சட்னி பதத்துக்கு இத நல்லா அரைச்சு வெச்சுக்கோங்க ஒரு panல 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு 2 சிகப்பு மிளகாய் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற 2 வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதங்கிய வெங்காயத்தோட நறுக்கி வச்சிருக்கிற கீரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கலந்து விட்டுட்டு அதோட 100 ml தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா வத்தி கீரை நல்லா வெந்ததும் அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துக்கோங்க நமக்கு இந்த கூட்டு எந்த கன்சிஸ்டன்ட்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க கூட்டு நல்லா கொதிச்சதும் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சமா உப்பு சேர்த்து கலந்து விட்டு சர்வ் பண்ணிக்கோங்க இந்த முளக்கீரை கூட்டுக்கு காரமான வாழைக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் கத்திரிக்காய் பொரியல் பீன்ஸ் பொரியல் சைடு டிஷா நல்லா இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க